சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு எதிரான தொடரில் மறுபடியும் இந்தியன் டீமுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் சுத்தமாக சொதப்பி இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் டாஸ் வின் பண்ண இந்தியன் டீம் முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணிச்சு. போன போட்டியில போலவே இந்த போட்டிகளையும் இந்தியன் டீம் அதிகப்படியான பேட்ஸ்மேன்கள் கூட களம் இறங்குச்சு. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் உலகக்கோப்பை தொடரில் இருந்தே மிடில் ஆர்டரில் பெரிய பலவீனம் இருக்கு. மிடில் ஆர்டரில் யாரை களமிறக்கினால் சரியாக இருக்கும்னு இந்தியன் டீம் இப்போ வரைக்கும் தெரியாமல் பெரிய குழப்பத்தில் இருக்கு. இந்த பலவீனம் உலகக்கோப்பை தொடரோட செமிஃபைனலையும் எதிரொலிச்சது. இதற்கிடையில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடரில் ஸ்ரேயஸ் அய்யர் அந்த இடத்துல களமிறங்கி ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சது. இந்த நிலையில தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் அதிகப்படியான பேட்ஸ்மேன்கள் கூட களமிறங்கினால் அந்த பலவீனத்தை சமாளிச்சிடலாங்கிற நிலையில இருந்த இந்தியன் டீமுக்கு மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. தொடக்கத்தில் இருந்த இந்தியன் டீம் வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுக்க தொடங்கினாங்க. தவான் மட்டும் 36 ரன்கள் எடுத்தாரு. மற்ற எல்லோருமே ரொம்ப கம்மியான ரன் ஸ்கோர்லேயே விக்கெட்டை பறி கொடுக்க தொடங்கினாங்க. ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா இவங்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லோருமே சிங்கிள் டிஜிட்லேயே விக்கெட்டை பறி கொடுக்க தொடங்கினாங்க. இதனால இந்தியன் டீம் தொடக்கத்தில் இருந்தே தடுமாற தொடங்குச்சு. ஏற்கனவே ரிஷப் பந்த் உள்ளிட்ட வீரர்கள் மேலே சரியாக விளையாடுறதில்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு போட்டிகளையும் இந்தியன் டீமுடைய பேட்டிங் சொதப்பினது மறுபடியும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கு.